வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறேன். கொச்சின்ல வந்து லூலு மால் போயிருக்கேன், பட் பெங்களூர்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சும்மா அப்படியே போயிட்டு லூலு மால் எல்லாம் எப்படி இருக்கு, பெங்களூர்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வரலான்ட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து அங்கே முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ கவர் பண்ணுவேன். வீடியோக்குள்ள பொறுத்த கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வீட்ல இருந்து லூலு மால்க்கு வந்து மேப்ல வந்து ஒரு மணி நேரம் காமிக்குது, 1 hour. அதுவும் இந்த டிராபிக் எல்லாம் வந்து தாண்டி போறதுக்குள்ள இன்னுமே லேட் ஆகும். இங்க பெங்களூர்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் 1 hour, 1.5 hour அந்த மாதிரி வந்து டைம் எடுக்குது. நான் வந்து இப்போ மத்தியானம் தான் கிளம்பியிருக்கேன். மத்தியானமே வந்து பயங்கரமான டிராஃபிக், ஒரு ஒரு சிக்னல்லையுமே வந்து எவ்வளோ கியூ நிற்குது. ஸோ இதெல்லாம் இப்போ முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். ஒரு வழியாக ஹியூஜ் டிராஃபிக்கை தாண்டி லூலு மால்க்கு வந்து இப்போ என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து லூலு மால். இன்னொரு இடத்துல வந்து லூலு கனெக்டிவிட்டி அப்படின்னு வந்து ஒரு ஷாப்பிங் இருக்குது. அது வந்து ஜஸ்ட் இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்ன ஸ்டோர் மட்டும், பட் இது வந்து பெரிய மால். நம்ம போய் கார் பார்க் பண்ணிவிட்டு மால் உள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்க்கிங்கே வந்து ரொம்ப தூரத்துக்கு இருந்தது, நிறைய கார்ஸ் வந்து பார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதுவே இந்த பார்க்கிங்லேயே வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் வந்து கிடைச்சது. ஸோ கார் பார்க் பண்ணிட்டு மேலே போகலாம். மால் உள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வேறு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் உள்ளே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே போயிடலாம், மேலே எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். லூலு ஃபேஷன் ஸ்டோர் கூட வந்து அந்த மாலில் இருந்தது. அன்னைக்கு நாங்கள் வந்து போகும்போது அங்கே கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நிறைய அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. செப்பல்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, கிளிப்ஸு, கிளாஸஸ்ஸு, கூலர்ஸு, அதெல்லாம் வந்து ஏகப்பட்டதாக வந்து வச்சுருந்தாங்க. இங்கே தான் வந்து நிறைய க்ரௌட் இருந்தது. இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது, கிட்ஸுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கே மேலே வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். எங்கள் ரேவா வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்த உடனே வந்து கேண்டி ஷாப் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து கேண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட வருவேன் அப்படின்ட்டு வந்து இங்கே கேண்டி ஷாப்பில் வந்து நின்றுருக்கா. அவன் ஏதோ வந்து ஒரு ப்ளூபெரி கேண்டி வந்து வாங்கினான். ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து கேண்டிஸ் எல்லாம் வந்து நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து இருந்தது. ப்ளூபெரி, ராஸ்பெரி அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் வந்து இருந்தது. ஸோ வந்து நானும் வந்து டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்தது. ஸ்
ஸோ வந்து கேண்டி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பப்பாய்ஸ் சிக்கன் வந்து இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்பாய்ஸ் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன்னா 2 ஃப்ரைடு சிக்கன், அப்புறம் ஒரு பெரிய நிறைய ஸ்பைசி போட்ட ஸ்பைசியான சாஸ் போட்ட ஒரு சிக்கன், அப்புறம் நல்ல ஸ்வீட் சாஸ் போட்ட ஒரு சிக்கன் இது வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து 2 சிக்கன் பர்கர் வந்து பசங்களுக்காக வாங்கியிருந்தேன். இந்த காம்போவில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து 2 லார்ஜ் சைஸ் கோக் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்பாய்ஸ் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணேன். என்னோடய ஃபீட்பேக் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய தடவை வந்து பெங்களூரில் பப்பாய்ஸ் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பை லக்கிலி அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துட்டோம். நான் வந்து பர்சனலாக எஃப்என்வி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்கே வந்து லூலு மால் வந்து வருவேன். லூலுவில் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஸ்பெரி அந்த மாதிரி வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் மஷ்ரூம் அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியிலே வந்து ஆப்போசிட்டில் சாய் பாயிண்ட் வந்து இருந்தது. இங்கே சாய் பாயிண்டில் வந்து ஜிஞ்சர் டீக்கு சுகர் போட்டு வாங்கினா வந்து ஒரு ப்ரைஸ், சுகர் இல்லாமல் நம்ம ஜாகிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 10 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து வெளியில் வந்தாவே வந்து சாய் பாயிண்டில் வந்து ஜிஞ்சர் டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.